என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. நான் கனடால 5 வருஷமா இருக்கேன். I'm a government of Canada regulated and licensed immigration professional. மார்க்கெட்ல நிறைய fake and fraudulent job offers and consultants இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. Book a consultation with us at canex.ca/consulting. என்ன சொல்ல போனா என்னுடைய ஆல்பத்துல பாத்தீங்கன்னா என் பக்கத்துல நின்றுட்டு இருப்பார் போல ரஹ்மான் சார். அவங்க அம்மா மேரேஜுக்கு அப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் பழக்கம். அதுக்கப்புறம் ரொம்ப ரெக்கார்டிங் விஜய் சார், விஜய் மேனுவல் சார் வந்து படம் பண்ணார். அப்போ நானும் ரகுமான் சார் தான் கீபோர்டு. அவர் எங்கள் ரெண்டு பேரும் அவரை ஆட் பண்ணால் கூட நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் விஜய் சாருக்கு. இந்த மாதிரி அவர் தான் தூர்தர்ஷனில் அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தானே. ஆமாம், ஒன் மேன் ஷோன்னு பண்ணுவோம். கீபோர்டு ரிதம்லாம் நான் ஒரே ஆள் தான் போட்டுட்டு சினிமா பாட்டு வாசிக்கிறது. இளம் தண்டன் ஷோ அப்போது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ரகுமான் ஒன் மேன் ஷோ. ரெண்டாவது நாள் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவரு தான் கொடுக்கணும். அவர் அங்கேயே செட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டார். நான் வருவேன் வாசிப்பேன்னு மறுநாள் நான் போய் ஒர்க் பண்ணதில்ல. நான் ஒன் மேன் ஷோ பண்ணேன், அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு போயிருந்தோம், அவரை பாடுறதுக்காக அவர்கிட்ட கேட்டோம் பாடணுன்னு. அவர் என்ன சொன்னார், ஆனால் அவர்கிட்ட போய் உட்காந்து ஒன்று சார், ஃபஸ்ட்டு வருவார் தான் காஃபி சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? பெரிய விஷயம், சாப்பிட்டேன் காஃபி வந்துடும் சாப்பிட்டு. இது மாதிரி சொன்னாங்க. அப்போது சோனியில் சைன் பண்ண அக்ரிமெண்ட்டை பாட முடியாது. இது மாதிரி சொன்னார். இது மாதிரி அவர் கேட்டால் மிருகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அந்த டிவிடி கொஞ்சம் கொடுங்க, எனக்கு அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், நீ கொடுங்க. அப்போ சாமியாக இருந்தார் எங்கள் கூட. வேற ஒரு படத்துக்கு பாட எடுத்து சரித்திரம்னு ஒரு படம் அந்த வரல, சரித்திரம் கரெக்ட். அதுக்கு பாடுறதுக்காக கேட்க போயின்னா அப்போ சொன்னார், மிருகம்னு ஒரு படம் பண்ணிக்கிறேன் பார்க்குறேன். அப்புறம் எடுத்து ஒரு மறுநாள் இன்சார்ஜ் ரவிக்கிட்ட கொடுத்து அமைச்சர் கேட்குறேன். கேட்டு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய உழைச்சி உழைப்பு இருக்காரு. சின்ன வயசுலேருந்து உழைப்பு தானே. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கீபோர்டெல்லாம் பிரித்து கிரிச்சு அப்படியே அந்த சின்ன வயசுலேயே ரூமில் போனீங்கன்னா கீபோர்டு சுற்றி பிரித்து ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் அப்போவே அதாவது கீபோர்டு ப்ளே பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அதில் வர்ற ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இப்போ ஃப்ளூட் டோன் ஆமாம் கிட்டார் டோன் அது என்ன, அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். அது ஃப்ளூட்டுனா ஃப்ளூட் டச் போட்டே வாசிப்பார். ஒவ்வொரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும், அது அந்த அந்த டச்சஸ் போட்டால் தான் அந்த டோன் கிடைக்கும். அதை வந்து அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அருமையாக வாசிப்பார். சும்மாலாம் வந்துட முடியாது சார் ஆஸ்கார். உழைப்பு வேணும், பயங்கர உழைப்பு, நல்ல உழைப்பு நிச்சயமாக வர. பாடல் ஒலிப்பதிவை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க, ஹாரி ஜெயராஜனுடைய டோனு சவுண்டு இருக்கு பாருங்கள், அது எப்போவுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். பல பேர் வந்து டெமோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தான் பாடுவாங்க. அதுக்கு என்ன காரணம், அவர் வந்து சவுண்டு ரொம்ப சாங்கை விட சவுண்டு நல்லா எதிர்பார்ப்பார் சார் அவர். ஹாரி ஜெயராஜ் அவர் சாங் கேட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கேட்கும். நீங்கள் இப்போ கேட்டாங்கன்னா அவரது ஏன்னா அந்த சவுண்டுக்காகவே அவர் ரொம்ப டைம் எடுத்துக்குவார். இது வரணும் அது வரணுன்றதுனால அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம். ஹாரி ஜெயராஜ் சாங் சவுண்டு வந்து ரொம்ப பஞ்சஸ் அப்படி இருக்கும், அது அவரது டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் பணியாற்றியதில் இன்னொரு முக்கியமான படம் இம்சை அரசன், 203 புலிகேசி. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் சிம்பு தேவன் கூட இன்னொருத்தர் இருந்தார், விஜய் சங்கரன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் தான் வந்து சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து எல்லா சிங்கர்ஸ் ஓல்டு சிங்கர்ஸ் வாசிக்காதவங்களுக்கு கிடையாது, கச்சேரியில் ரெக்கார்டிங் இல்லை. அந்த சவுந்தரராஜன்னா சுசிலம்மா ஜானகிம்மா ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லாருக்கும் மேடை நிகழ்ச்சியில் வாசித்தோம். ஒரு சீசனில் ஒரு கச்சேரியோட காமராஜரில் யாரோ வந்து போடுவாங்க, இவங்கெல்லாம் இந்த பாட்டு பாடினவங்களா, அந்த ஏபி கோமலா, பால சரஸ்வதி, எஸ் சி வெங்கட்ராமன் சார், திருச்சிலோனா சார், இவங்கெல்லாம் வந்து அப்போ பாடினவங்க சினிமாவில். இவங்களெல்லாம் வச்சு ஷோ பண்ணுவார் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் ஜோஷுவராஜன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணிட்டுனால அந்த அனுபவம் இருக்குது.
எப்படி ஓல்டு சாங்ஸ் எப்படி வரும் எப்படி இருக்கும்னு அந்த ஒரு அனுபவத்தில் தான் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணார். இது வந்து டின்ஸ் ஓல்டு டின்ஸின் சாங்கு, அந்த ஒரு அனுபவம் நிச்சயமாக கிடைக்க நம்மக்கிட்ட வரும் அந்த அந்த மாதிரி பேட்டர்ன் அப்படின்ற ஒரு இதில் தான் அவரே சொன்னார். இல்லை உங்களுக்கு அந்த அனுபவம் ஜாஸ்தி, அதனால தான் நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த படத்துக்கு பின்னணி இசை சேர்த்தனவ அப்படின்றவங்க நல்லா இருந்தாங்க, ரொம்ப பேர் பாராட்டினாங்க. அதாவது ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடைக்காத இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இப்போ கிடைக்காது, நம்ம தேர்னாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்காது. நம்ம அந்த நேச்சுரலே வச்சு பண்ணலாமே, நேச்சுரலாக கொஞ்சம் நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டை கொஞ்சம் கலந்துனாலும் மிக்ஸ் பண்ணி பண்ணதான். இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கட்டும், சவுண்டு இப்போத்தி சவுண்டு இருக்கட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். ஒரு தடவை குமரன் சார் கூப்பிட்டோம், சார் கூப்பிட்டு இதுக்காக கூப்பிட்டோம் சார், அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் கிடைச்சிது உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நாங்க, ஏன்னா ஒரு படம் இந்த மாதிரி படம் கிடைக்கிறது பெரிய விஷயம், எவ்வளோ ஜீனியர்ஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோன்றதுனால தேடணும் சார். ஏன்னா முன்னோ ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட் தேடணும், அதெல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் இருந்தால் வேற மாதிரி கலர் வந்திருக்கோம். அதெல்லாம் இந்த மியூட்டட் ட்ரம்பெட்லாம் எப்படி அந்த அந்த மியூட்டட் ட்ரம்பெட் வாசிக்கிறாங்க, அந்த சவுண்ட் எப்படி கொண்டு வந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த சில இதெல்லாம் கேட்கு. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இறக்கூடிய அந்த உத்தம புத்திரன் படம் தான், படத்து சாயல் கடைசியில் அதே மாதிரி ஒரு சாங் பண்ண போகிறோம் நான். அதே மாதிரி சாங் பண்ணனாக்கா எல்லாமே மாற்றி மாற்றி அதே மாதிரி பண்ணுங்கள், வேறு டீனு அதுக்கப்புறம் வரத்து உண்ணாருட்டுன்னு அப்படி போங்கனாக்கா ஐயோ அதே மாதிரி ஆகிடும் அப்படின்னு பண்ணிட்டு கம்போஸ் பண்ணியாச்சு. வேறு ஸ்டைல் அந்த பேட்டர்ன் பட் வேறு ஸ்டைல் சார், மியூசிக்கை மாற்றினுட்டு அந்த கலரை கொண்டு வராமல் வேறு மாதிரி கொண்டு வந்து நல்லா ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப பேர் பாராட்டினாங்க. அது சாங்கு கம்போஸ் பண்ணதே வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆடிவா பாடிவா சாங் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான் எடுத்துக்கிட்ட டைம், அரை மணி நேரத்தில் கம்போஸ் பண்ண பாட்டு. இந்த பாட்டு சூப்பர் சாங், ஏன்னா பல்லவி வேறு, ஒரு ரெண்டு மூணு சரணம் வேறு, ஹாஃப் அன் அவர் தான், அது என் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. படம் சங்கர் சார் நாங்களாம் ஒன்றும் படம் பார்த்துருவோம், பார்த்துட்டு கேட்டார் சார் இந்த குதிரில் வரும்போது மெசசமேனிங்களா, அது என்ன அர்த்தம் சார்? மெசசமேனாக்கா ஒரு லத்தின் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன், அது கேள்விப்பட்டு அதை எடுத்து போட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கும் அது, அது ஞாபகம் வச்சு கேட்குறாரு என்ன என்ன அர்த்தம் சார் அது, ஓ மெசசமே மெசசமே நான் குதிரில் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் சார், லத்தீன்லேருந்து எடுத்தோம் அந்த ஒரு மாதிரி வந்துச்சு. நீங்கள் கச்சேரியில் வாசிக்கும் போது டிஎம் சுந்தரம் எப்படி பழகுவார் உங்களோடலாம்? அண்ணன் வந்து பாடினார்னா அது வேறு விஷயம், கொஞ்சம் உதறல் தான், அவர் ஜீனியஸ் இல்லையா, கொஞ்சம் பயம் இருக்கும், அது அவங்கள விட அதிகமாக சுஷிலம்மா பாடும்போது தான் பயமாக இருக்கும். ஏன் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள பார்க்கும்போதே நமக்கு பயம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி ஸ்வீட் ஸ்வீட்ல. என்ன இன்ன வரைக்கும் என்ன பார்த்தேன்னா ஆண்டாள் தான் கூப்பிடுவாங்க என்ன, ஆமாம் அண்ணா ஆண்டாள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் கச்சேரியில் தானே இருந்தாங்க, ரெக்கார்டிங் வந்த பிறகு தான் கொஞ்சம் தைரியம் வந்தது. அப்போ பெரிய ஆளுங்கள்ல டிஎம்எஸ் அண்ணன் சுசில் அம்மா எல்லாம் பாடுறாங்கன்னா பெரிய விஷயம் வாசிக்கிறது, அதனால் அண்ணன் நல்ல ஸ்டேஜில் வந்து பாட ஆரம்பித்தாருன்னா அவரை அடிச்சிக்கவே முடியாது. எப்பயாச்சும் ஒரு பாட்டு சுதி விலகி பாடி சரித்திரமே இல்லை. ரெக்கார்டிங் பாடுறவங்க கச்சேரியில் பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் போகும், அவர்கிட்ட மட்டும் கிடைக்க கிடைக்காது, அவரோட நான் ட்ராவல் பண்ணாத நாடே கிடையாது. சுஷிலாமாவோடும் டிஎம்எஸ் சாரோடும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். நல்லா பழகுவாங்களா ரெண்டு பேரும்? நல்லா பழகுவாங்களா தெரியல, நம்ம பயம் தானே அவங்கக்கிட்ட ஓட்டுறதுக்கு, அவங்க சீனியர் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுகிறதுக்கே பயப்படுவோம், அவங்க கூப்பிட்டு அனுப்புகிறாங்கன்னாவே நமக்கு கொஞ்சம் உதறல் வந்துடும், ஏதோ கரெக்ஷன் சொல்ல போகிறாங்கன்னு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் எப்படி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சுசிலமாக நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப வந்தாங்க, ஃபாரின்லாம் வந்திருக்காங்க, அதில் ரொம்ப பழக்கமாகிட்டு நல்லா பேசுவோம். பட் எஸ்பி பாலசுன்னு இவங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்டவர், எல்லாரோடும் கலகலப்பாக பழகுவார், அவருக்கும் உங்களுக்குள்ள நட்பை சொல்லுங்கள். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கச்சேரிக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அமரண்ணன் கச்சேரிக்கெல்லாம் அவர் வருவார், எல்லா கச்சேரிக்குமே அவர் தான், அவர் அமரண்ணன்
ஃபாரின் கச்சேரி பண்ணாவே பாலு பாலுசார் இல்லாமல் பண்ண மாட்டார். ரெண்டு பேரும் நல்ல நண்பர். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஒரு பாலுசார் ஒரு மியூசிஷன் தான் கிடையவே கிடையாது. அவரும் ஒரு மியூசிஷன் மாதிரி தான், எங்கள் கூடவே சுற்றிக்கினு எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னு அப்படி ஒரு ஜாலியான டைப். ஈவன் வாசனம் கூட அப்படி தான், விசவாசனம் தான், பாலுசாரம் அப்படி தான். பெரிய லெவலாக இருந்தால் கூட அவங்க கூட எல்லாம் போக மாட்டார். ஒரு ராஜண்ணா வந்திருக்காரு, ஒரு அங்கே போக மாட்டார், ஆர்கெஸ்ட்ரா கூடவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல டைப், அருமையான மனிதர். எனக்கு அவ்வளோ பெரிய அவர் கச்சேரியில் அவ்வளோ பெருசாக வாசித்தது கிடையாது. முரளி அம்மரண்ணன் கிட்ட இருந்ததுனால அனுபவம் ஜாஸ்தி. எனக்கு அவருக்கு ஒரு ரெண்டு ஷோ அண்ணனுக்கு ஒரு வாட்டி பாடினார்ல கச்சேரி, அப்போ தான் பழக்கம். அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ நான் ஒர்க் பண்ணதில்லை. ஃபாரின் கச்சேரிலாம் ரொம்ப கங்கை அமரன் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இருக்க பேனர். அப்போ கூட சொல்லுவார் சில நேரத்தில், இது முழுக்க முழுக்க என் கச்சேரி கிடையாது, பேனர் தப்பாக போட்டிருக்காங்க, அமரன் இவன் தான் இவன் கச்சேரி தான் அது, சும்மா அது என் கச்சேரின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். வேலை தமாசா சொல்லுவார். அதாவது போகாத ஊரே இல்லை, அப்படி ஒரு ஃபாரின் ட்ரிப் அமரன். அது மாதிரி சுற்றிட்டு ஜாலியாக அது ஒரு டைப். அப்போது சுற்றி ஊரை சுற்றி இளையராஜா எம்எஸ் விஸ்வநாதன் தேவா இருந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி சினிமாவில் இருக்க சூழ்நிலை வேறு. இன்றைக்கி எக்கச்சக்கமான இசையமைப்பாளர் இருக்காங்க. வளர்த்துக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டேலண்ட்டு உள்ளவன் வந்துடுறாங்க. டேலண்ட்டு மட்டும் இருந்தால் போதாது, அதிர்ஷ்டமும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து வந்தால் கொடி கட்டி பறக்கிறாங்க. நம்ம வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நமக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு நல்லா இருக்கா பாராட்டிட்டு போயிடணும். நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன் சைலண்ட்டாக இருந்து எதுக்கு பேசணும் அதை பற்றி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வரும்போது தான் நான் ரேடியோவில் கேட்கும்போது யாரோட பாட்டு நல்லா இருக்கேன், அப்புறமா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்த பாட்டு கேட்டேன் யாருன்னா இது சோன்னு சொன்னாங்க. இதான் நல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பாடி நல்லா இரு டைம் நல்லா இருக்கணும். ஒர்க் பண்ணுறவன் டேலண்ட் உள்ளவன் ஃபீல்டில் நிற்க போகிறாங்க. இல்லை இன்றைக்கோட ஆமாம் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. அது முக்கியம், அது மெயினாக வேணும். நமக்காக நம்ம பாட்டு பண்ணக்கூடாது, ரசிகர்காக தான் பண்ணோம். ஸோ அதை புரிஞ்சு வச்சுட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க மியூசிக் டைரக்டர். அதுக்கு அவங்கள வந்து வாழ்த்தணும். அப்படியே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி போச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ உள்ள இப்போ மெலடின்றது ரொம்ப எதிர்பார்க்க முடியலையே, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உள்ள இசையமைப்பாளர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யார் யாரும் சொல்லலாம்? இல்லை நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்களே. இப்போ இமான் நிறைய நல்ல மெலடிலாம் கொடுக்குறாரு. ஜிவி பிரகாஷ் பண்ணுறாரு. யுவன் சங்கராஜா எல்லாருக்கும் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுபவத்தெல்லாம் அருமையான சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பஞ்சஸ் அவரும் பாருங்க, ஒரு ஒரு படத்துக்கு சாங்ஸ் ஹிட் பண்ணிட்டு தான் இருக்காரு அனுரு. நல்லா இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, ஓடுற பஸ்ஸில் ஃபுட்பால் தொங்கிட்டு ஓடினு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைலில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் நல்ல மியூசிக்லாம் இருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க. பட் என்ன, ஒரு சில பேர் தான் பாப்புலராக தெரிகிறாங்க வெளியே. இப்போது அனிருத் போல் சில பேர் தான் வெளியே மக்களுக்கு தெரியுது. இன்னும் நல்ல பண்ணுறான், நல்ல சாங்ஸ்லாம் கேட்கலாம், இது யாருதுன்னு கேட்டு தெரிஞ்சு மக்களுக்கு தெரிய முன்ன மாதிரிலாம் தெரியறதில்ல. இப்போ முன்னெல்லாம் ரேடியோவில் இந்த மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுவாங்க, பாடினவங்க பேர் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் பெருசாக எங்குமே சொல்கிறதில்ல. எல்லாம் போச்சு, ஆடியோவில் கேசட்டில் எதுவுமே இல்லை, எல்லாம் இப்படி வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் யார் எந்த மியூசிக் டைரக்டர் எதை பண்ணுறாங்க அது தெரியல. அப்படிதான் மக்களுக்கு ஒரு சில பேர் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கானா பாடகர் அப்படின்ற முத்திரையை உங்களுக்கு கொடுத்த படம் பாட்டு எது? பத்து இது தான் நமக்கு நேசம்தான். குன்றத்தில் கோயில் கட்டி, அமிர்த வசனம்னு ஒரு கன்னட படம் சாங் ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் பெங்களூரில். அப்போது நேசம் படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், கம்போசிங்க்கு வந்து பெங்களூருக்கு வந்துட்டார். சுபாஷ் கன்னட படம் அண்ணன் பண்ணியிருந்தார் இல்லையா, அப்போது சுபாஷ் சார் அங்கே வச்சுக்கிட்டார் கம்போசிங்கை. ஏன்னா அண்ணன் அங்கே இருந்ததுனால பக்கத்தில் இல்லையா. அப்போது ஒரு நாள் ஈவினிங் வந்தார் ஸ்டுடியோவுக்கு, பாட்டு கேட்டுருந்தார். அதில் ஒரு சாங்கு ஒன்று, அது பாலு சார் பாட்டு தான். நடுவில் ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன் நானே சாம்பிளிங். கேட்டு யார் வாய்ஸ் அப்படின்னாரு. நான் தான் அண்ணன். நல்லா இருக்கு சார், பாடலாமா நீங்கன்னாரு. எனக்கு தெரியல, ஓரளவு பாடுவேன், வாங்க சார் ஒரு சாங் கொடுக்குறேன் பாடுறீங்களான்னு. அப்போ தான் குன்றத்தில் கோயில் கட்டி, இந்த குன்றத்தில் கோயில் கட்டி பாட்டு கேட்டு சிவசக்தி பாண்டியன் அண்ணாநகர் ஆண்டாள் கொடுத்தார். இது இப்படியே படத்துக்கு படம் போயிடுச்சு.
அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வர்றங்கோப்பாலு ஐசிஎப்பெல்லாம் எடுக்கிறாண்ட தண்டாளு சைடடிக்க ஐசிஎப்பெல்லாம் எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜினுக்கு தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான். தேவா இசையமைத்த பாடல்களில் உங்களை மிகவும் கவர்ந்த பாடல்னா எதை எதை சொல்லுவீங்க? சும்மா கானா தேவானா கானா இல்லை, அவ்வளோ எவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது. எங்கெங்கு எங்கெங்கு தன்னே தன்னே நன்னே நன்னே தானே, இதெல்லாம் என்ன மாதிரி மெலடி. நீங்கள் இசையமைத்த கமல்ஹாசன் படங்களில் மிக முக்கியமான படம் அவ்வை சண்முகி. நான் வந்து அவ்வை சண்முகி பாலு தட்டில் பண்ணும் பிரசாத்தில் சபேஷ் பண்ணிட்டேன். ஆமாம், அது ஒரு அருமையான படம். ரொம்ப என்ன ஒரு டேலண்ட் அப்படி, அது அதே ஸ்கோரை வச்சு சாச்சி 420. ரஜினி கமல் மாதிரி அஜித் விஜய் படங்களுக்கும் நீங்கள் பணியாற்றிங்க, அவங்களோட இது மாதிரிலாம் நெருக்கமாக பழக்கூடிய இவங்களை விட அவங்க தான் ரொம்ப அதிகம். அப்படியா? அஜித் சார்லாம் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.